ஹாய், நான் சாம். இது கலையெடுத்தல் நேரம். மீண்டும் ஒரு கலையெடுத்தலில் நான் உங்களை சந்திக்கின்றேன். மாவட்டபுரம் கீழிமலை, அதில் நல்லிணக்கபுரம் என்ற இடத்தைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 180 மக்களின் வேண்டுகோளுக்கு அமைய 13/2/24 அன்று அங்கு விஜயம் செய்திருந்தோம். அவர்களுடைய பிரச்சனை யாதனை, அங்கு அவர்கள் மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட மக்களாக காணப்படுகிறார்கள். மயிலிட்டியிலிருந்து இடம்பெயர்ந்து 33 வருடங்களாக அகதி முகாம்களில் வசித்தவர்களுக்கு 2016 ஆண்டு கடைசியில் மைத்ரிபாலா தலைமையிலான ஆட்சியில் மாவட்டபுரத்தில், அதாவது கீழிமலையில் நல்லிணக்கபுரம் என்றொரு இடத்தை உருவாக்கி அதில் குடியிருப்புகள் கட்டி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அங்கு இப்ப இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் கொடுக்கும்போது அவர்களுக்கு சொல்லப்பட்டதாம் ஒரு குறிப்பிட்ட பகுதியை காட்டி, இதில் நீங்கள் கிறிஸ்தவ தேவாலயம் அமைத்துக் கொள்ளலாம், ஆனால் உங்கள் சொந்த பணத்தில் என்றும், சிறு தூரம் தள்ளி சைவ கோவில் ஏதாவது அமைத்துக் கொள்ளலாம் என்று இடம் ஒதுக்கப்பட்டதாம். ஆகவே அதற்கமைய அந்த மக்கள் தங்களுடைய சொந்த காசையும் சரீர உழைப்பையும் போட்டு ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தை சைவ மக்களும் சேர்ந்து கட்டி 90% வேலைகளை முடித்துள்ளார்கள். அந்த கோயிலுக்கு அமைதி அரசி என்ற பெயரை வைத்துள்ளார்கள். அதை ரோமன் கத்தோலிக் ஃபாதர் ஒருவர் வந்து ஞாயிறு தினங்களில் பூசிய வைத்து செல்வது வழமையாக இருக்கின்றது. 2016 இருந்து இன்று வரை. ஆனால் அந்த பிரதேச சபை இப்பொழுது அந்த கோயிலை இடிக்க வேண்டும் என்றும், அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு அறிவுறுத்தல் விட்டுள்ளதாக அவர்கள் கூறுகின்றார். அவர்களுடைய மத நம்பிக்கையின்படி இந்த கோயிலே தங்களை பாதுகாத்து வருவதாகவும், தாங்கள் இவ்வளவு செலவழித்து அதை கட்டி கிட்டத்தட்ட 90% வேலைகள் முடிந்த நிலையில் அதை இடிக்குமாறு கேட்பது நியாயமற்றது, ஆனால் இதை மைத்ரிபால தலைமையிலான அந்த ஆட்சியின் போது குறிப்பிட்ட ஒரு இராணுவ தளபதியும், அதைவிட பிரதேசபையில் பொறுப்பாக இருந்தவர்களும் தான் இதை தங்களுக்கு தந்ததென்றும், இதில் நீங்கள் தேவாலயம் கட்டலாம் என்றும் வாய் மூலமான அனுமதிகளை தந்ததாகவும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நீங்கள் அவர்களுடைய பேட்டியில் அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இப்பொழுது அதை இடிக்குமாறு தங்களுக்கு அறிவுறுத்தப்படுவதாக மிகுந்த வேதனையுடன், அவ்வளவு மக்களும் திரண்டு நின்று அளாக்குறையில் எம்மிடம் அதை முறையிடுகிறது. வேறு சில பிரச்சனைகளும் அங்கு சொல்கின்றார்கள். சாதியமும் அங்கு தலைவிரித்தாடுவதென்று, அதற்கு முன்னர் தாங்கள் அந்த கோயிலை கட்டி கொண்டிருக்கும் கால பகுதியில் ஏதோ ஒரு சைவ சபையைச் சேர்ந்த
நபர்கள் கொஞ்சம் பேர் இரவிரவாக அந்த சுற்று வட்டாரத்தில் கிறிஸ்தவ சமயம் இங்கு பரப்பப்படுகின்றது, மதமாற்றத்தை தடுப்போம் என்று நோட்டீஸுகள் எல்லாம் ஒட்டப்பட்டதாக அவர்களே சொல்கிறார்கள். எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று அவர்கள் உங்களுக்கு அதில் குறிப்பிடுவதை நீங்கள் போயிட்டு பார்க்க முடியும். அப்படி அச்சுறுத்தலும் விடப்படுவதாகவும் இடக்கிட வந்து அதை படம் எடுத்துட்டு போவதாகவும் இது புண்ணிய பூமி என்றும் இங்கு கிறிஸ்தவ தேவாலயம் அமையக்கூடாது, இது உடைக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்களும் அங்கு வந்து வீடியோ பண்ணி கொண்டு போவர்கள் கூறி செல்வதாக மக்கள் கவலைப்படுகிறார்கள். அங்கு ஒரு விளையாட்டு மைதானம் காணப்படுகின்றது, ஒரு பொது மண்டபம் காணப்படுகின்றது, ஒரு பெரிய பிரதேசம் ஒதுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு, பல வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சரி, அதற்கு அருகில், அதாவது அதிலிருந்து மேற்கு புறமாக ஒரு சைவ கோயில் காணப்படுகின்றது. தாங்கள் இந்த குடியிருப்புக்கள் வந்ததும் அந்த கோயிலுடைய மதில நியாயமான தூரத்துக்கு உயர்த்தி கட்டியிருப்பதாகவும், அதாவது தாங்கள் அவர்களுடைய ரேங்கின் படி பார்த்தால் தங்களை தாழ்த்தப்பட்ட மக்கள் என்றும் அவர்கள் குறிப்பிடுவதாகவும், தாங்கள் பஞ்சவ மக்களை சேர்ந்தவர்கள் என்றும் குறிப்பிடுவதாகவும், ஆகவே தங்களுடைய முக வாடகையிலே அந்த முகமே அங்கு பார்க்கக்கூடாது என்பதற்காக அந்த கோயிலை சுற்றி நீண்ட உயரத்திற்கு தீண்ட அமைச்சுவர் ஒழிப்பியிருப்பதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டுகிறார்கள். அதில் உண்மையும் ஒன்று அந்த வீடியோவை நீங்கள் இப்பொழுது பார்க்க முடியும், அந்த சுவரையும் அந்த கோயிலினுடைய வீடியோ. அதே கூட்டத்துக்கு வந்தீங்க, நாங்க சொன்னீங்க கிழக்கு வாசல இங்க தெற்கு பாக்கம் சரி, இப்பொழுது நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள். அடுத்ததாக அவருடைய குற்றச்சாட்டு, அந்த கோயிலுக்கு ஒரு வளவு தாண்டி அடுத்த வளவில் மேற்கு புறமாக ஒரு இறந்த உடல்களை எரிக்கும் சுடலை ஒன்று காணப்படுகின்றது. அது கிட்டத்தட்ட அவர்கள் குடியிருப்பில் இருந்து 50 மீட்டர் உள்ளது. அங்கு தங்களை எரிக்க விடுகிறார்கள் இல்லையா? தாங்கள் கிழக்கு புறமாக இருக்கின்ற ஒரு 1.5 கிலோமீட்டர் அல்ல 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கின்ற சுடலையிலேயே தங்களுடைய உடல்கள் எரிக்கப்படுகின்றதா? ஏனென்றால் இங்கு சாதியம் பார்க்கப்படுகிறது என்று குற்றம் சாட்டுகிறார். அதாவது தாங்கள் சாதியத்தில் குறைந்தவர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்களா? சொல்லி தங்களிலே அந்த கோயிலுக்கு படக்கூடாது என்பதற்காக மதுளை உயர்த்தி இருப்பதாகவும்,
அங்க 50 மீட்டர் தூரத்தில் இருக்கும் சுடலையில் எரிக்கக்கூடாது, அது தங்களுக்குரிய சுடலை என்றும், நீங்கள் கீழ்ச்சாதியினர், ஆகவே இங்கு எரிக்க வேண்டாம் என்று தங்களை இதுவரையும் எரிக்கப்படவே இல்லையா? ஆகவே அந்த சுடலை எவ்வளவு மீட்டர் தூரத்தில் இருப்பது இப்பொழுது நீங்கள் வீடியோவை பாருங்கள். சரி, இப்பொழுது அந்த சுடலை இருக்கும் தூரத்தையும் நீங்கள் பார்த்தீர்கள். ஆகவே அந்த மக்கள் கூறுவது போல் அங்கு சாதியம் தானே காணப்படுகின்றது. அவர்கள் சொன்ன அந்த சைவ மதம் ஏதோ சிவசேனா கட்சியோ ஏதோ ஒன்றுதான் சொல்கிறார்கள் நிற்கின்றேன். அது புனித பூமி, ஏன்னா கீரிமலை. ஆகவே இங்கு வேத கோயில் வரக்கூடாது. ஆகவே இங்கு இந்த நல்லிணக்கப்புறத்தில், அதாவது இராணுவத்தினால் தமிழ் மக்களுக்கு நல்லிணக்கபுரம், எல்லாம் இணக்கமாக இருப்போம் என்று கொடுக்கப்பட்ட இடத்தில் எங்களுடைய தமிழ் மக்கள் சாதியம் பேசுகிறார்கள், சமயம் பேசுகிறார்கள், பிரித்து ஆகிறார்கள். ஆகவே அந்த மக்கள் சொல்ல இதோடு ஒப்பிடும் போது இராணுவம் எவ்வளவு மேலானது, சிங்கள மக்கள் எவ்வளவு மேலானவர்கள் என்று அவர்கள் சொல்ற நீண்ட கருத்தை சொல்லியிருந்தார்கள். ஆனால் சுருக்கமாகத்தான் அதை ஒளிபரப்புவேன்.
ஆகவே அதனுடைய ஒளிபரப்பை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். ஆகவே இதற்குரிய தலையங்கமாக நான் நல்லிலக்கபுரத்தில் சாதியமா அல்லது சமயமா அல்லது இவை ரெண்டுமா என இட்டுள்ளேன். ஆகவே இந்த மக்களுடைய ஆதங்கத்தை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு தெரியும் அங்கு நடப்பது சாதியமா, சாதியமும் இருக்கின்றதா, சமயமும் இருக்கின்றதா, ரெண்டும் இருக்கின்ற என்னை பொறுத்தவரை ரெண்டும் இருக்கின்ற. ஆகவே இந்த தமிழ் மக்களை இப்படியே பிரித்து இவ்வாறு சிங்கள இராணுவத்தினர் அவர்களை நல்லிணக்கபுரம் என்ற பெயரில் குடியமர்த்துகிறார்கள். ஆனால் நல்லிணக்கம் இல்லை. எங்கள் தமிழ் மக்கள் புனித பூமி என்று அவர்களை சாதிய ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஒதுக்கி வைக்கிறார். அந்த மக்கள் சொல்றார், நாங்கள் ஒரு வகையில் தான் பொறுப்போம், அதுக்கு மேல் நாங்கள் பொறுக்க மாட்டோம், அதுக்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். அவர் வன்முறையில் இறங்குவது போன்றும் சொல்கின்றார். ஆகவே அவரை ஒதுக்கி வைக்கும் இந்த மக்கள், இந்த பிரதேசமே, இந்த பிரதேசமே தான் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டிருக்கு. சரி, இவ்வளவு காலமும் என்ன பார்த்துக் கொண்டிருக்கீர்கள்? சரி, என்ன கட்டப்பட்டிருக்கு என்று அதை உடைக்க வேண்டும். அந்த உடைக்கும் காசை நீங்களே செய்ய வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கிறார்களாம். ஆகவே இந்த பிரதேசமையில் உதவி செய்வது யார்? அந்த புனித பூமியில் கட்டக்கூடாது என்று கிறிஸ்தவ சபை கட்டக்கூடாது என்று சொல்லப்படுபவர்கள் செய்கிறார்கள். ஆகவே இந்த மக்கள் அதை விஷப்படம் ரோமன் கேத்தோலிக் தானே, விஷப்படமும் கன்னடங்களில் எல்லாம் முறையிட்டதாக சொல்கிறார். அதற்குரிய கடிதங்களும் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே தொடர்ச்சியாக அவர்களுடைய ஆதங்கங்களை நீங்கள் பாருங்கள். இது வந்து இந்த இடத்தை நீங்கள் எந்த இடத்தை இருக்கா சொன்னீங்கன்னா நீங்க சொல்லுங்க. ஐயாட்ட தான் கேள்வி நல்லிணக்கபுரம். சரி, அப்ப இது வந்து இந்த கோயில்ல எப்ப இது கட்ட தொடங்கியது, இந்த கோயில்ல என்ன பிரச்சனை இப்ப இருக்குன்னு நீங்க சொல்ல வரேன். இந்த சர்ச்சில் என்ன பிரச்சனை? இது ரோமன் கத்தோலிக் சர்ச்சான். சரி ஐயா, இப்ப இந்த கோயில் வந்து இப்ப கட்டப்பட்டது, இப்ப என்ன பிரச்சனை நடந்து கொண்டிருக்கோம் சுருக்கமா சொல்லிடுவோம். நல்லாட்சி காலம் அல்ல, மைத்திரிபால சிறிசேனா இருக்கேக்கு நல்லாட்சி காலம் அல்ல. ஊழியேற்ற பகுதியும் காணியேற்றவர்களுக்கு அரசாங்க காணியாக இதை தெரிவு செய்யப்பட்ட நிலை வழங்கப்பட்டது. அப்ப நாங்கள் நிலப்புரி நிலையங்களில் இருக்கேக்க அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இணைந்து ராணுவம் இணைந்து எங்களை குடியேற்றினர். நாங்கள் வச்ச கோரிக்கை என்னென்னா, நாங்கள் இந்த காலங்களில் 30 வருஷமாக கோயில் தரங்களில் உதாரணத்துக்கு சொல்ல போனால் வேத சம்பந்தமான ஆக்களுக்கு சேர்த்து இல்லை, மற்றது சிந்து மதத்துக்கு கோயில் இல்லைன்னு அதுதான் முன்னுரிமையாக நாங்கள் கேட்டுட்டு வந்தாங்க. ஐயரும் கோரிக்கையிலும் உங்களுக்குரிய சகல உதவி திட்டங்களோட நாங்கள் முடியேற்றம் செய்கிற முடிச்சிருக்கோம். ஆனால் இங்கே வீட்டுத் திட்டமும் ஒரு தொழில் செய்கிறதுக்கு கடற்தொழில் சம்பந்தமான பிறகு துறையும் செய்து அந்த தேவையொழிய எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இது கோயில் கட்ட ஒதுக்கப்பட்ட காணி, இந்து கோயில் கட்டுறது இன்னொரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. மற்ற பொதுமன்றம் கட்டி தந்தவர் விளையாட்டு மைதானம் இருக்குது. இதுக்கு வந்து எந்த விதமான ஆவணமும் எங்களுக்கு கையளிக்கப்படுகிறது. எங்களுக்கு சைவக்காரனுக்கு அருகாமையிலே செஞ்ச கோயில்கள் இருக்கிறபடியா நாங்கள் அதை போய் வழிபடுறோம். ஆனால் எங்களுக்கு அங்கே கோயிலில் பூஜை செய்கிறதுக்கோ அல்லது சாமி கும்பிட்றதுக்கான உரிமையால் கிடைக்காது. இருந்தாலும் நாங்கள் அதை கொஞ்சம் சமாளித்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க இந்து மக்கள். கத்தோலிக்க மக்களுக்கு வந்து சேர்ச்சி ஒன்று பதிவொன்று ஒன்று இருந்தால் தான் அவர்களுக்கான சவுக்காலியோ அல்லது அவர்கள் திருமணம் செய்தால் கைப்பிடிக்கிறதுக்கோ அல்லது என்ன செய்கிறாலும் இப்படியான ஒரு கட்டிடமோ அந்த தேவாலயமோ தேவை. அப்ப இங்க இருக்கிற சைவ சமய மக்களும்
வேதத்துக்குரிய மக்களும் சேர்ந்து, கத்தோலிக்க வேதத்துக்குரிய மக்களும் சேர்ந்து தங்களில் சிறிய சிறிய தொகையை பயன்படுத்தி ஒரு 30 அடியிலையும் 15 அடியிலையும் சிறிய கோயில் ஒன்று கட்டி வழியை கட்டு கொண்டு வந்தார். அதுக்கு பிற்பாடு அது அதுக்குள்ள ஒரு 20 பேர் தான் ரெண்டு பூசணியில நிற்கிறான். மற்றபடி வெளியால் வெயில் ஜோமலைக்கு நிற்கிற காரணத்தால் அப்புறம் எல்லா மக்களும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் நிதியாக சேகரித்து நிதியான ஆலயத்தை கட்டுறதுக்கு நாங்கள் கட்டி கொண்டிருந்தேன். கட்டி கொண்டிருக்க எங்களுக்கு ஒரு அறத்திட்டத்துக்கு போன அப்புறம் சிறிய தடியல் பிரே சபை ஆலயம் மற்றது வேறு அமைப்புகள் ஆலயம் ஏற்பட்டது. அப்போ அது சம்பந்தமாக நாங்கள் அந்த கேமிலையில் இருந்த பிரே செயலாளர் திரு சிவசிறிய ஐயாட்ட போய் நாங்கள் காய்க்க முதல் போய் பாதரோடு சேர்ந்து நாங்கள் ஒரு 3 நாட்கள் காய்க்கிறாங்க. இது சீமந்த பற்றி குறிக்க காணி அனுமதி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை. இருந்தாலும் இது சம்பந்தமான கிடைக்கிற வாரம் என்று சொன்னால் தன்னிடத்தான் கையம் நீங்கள் போய் மெதுவாக உங்களோட கட்டுமான பணியை பேரம்போட்டு சொல்லி கொடுக்கணும். அதுக்கு பிற்பாடு உங்களுக்கு அழுத்தம் நடந்தபடியா திரும்பவும் கண்ணு 3 தடவை அவர்கிட்ட போனாங்க. அப்போ போன கூட அதை சொன்னா நீங்கள் பயப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் முடிஞ்ச அளவு வேலையை செய்யணும்னு சொன்னேன். பிற கடைசியாக எங்களுக்கு அழுத்தம் கூட்டின பிறகு நானும் கோயில் நிர்வாகத்திலிருந்து பேக்கிராஸ் ஆகுது கண்டிப்பாக போன இடத்துல நாங்கள் அவர்கிட்ட முழங்கால் பணிவிட்டு அவரை கேட்டுக்கொண்ட விஷயம் என்னென்னா 30 வருஷ காலமாக எங்களுக்கு ஒரு கோயில் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு அவர் கடைசியாக சொன்ன விஷயம் அதுதான். பயமுள்ள தான் சொன்னேன். எழுத்து மூலம் உங்களுக்கு தெரியல. நாங்கள் வந்து எழுத்து மூலம்ன்றதை விட உண்மையாக நம்புறது எங்கட மக்கள் நாங்கள் நம்புறது அன்பையும் பேச்சு தான் கூடுதலாக நம்புறாங்க. அதில் எழுத்து மூலம் இதே நாங்கள் கேட்கவில்லை பெற்றுக்கொள்வதில்லை. தொடர்ந்து இந்த சேர்த்து கட்டி கொண்டிருக்கேன். இப்போ கடிதம் எழுத்திருக்கணும் உங்களை நிர்வாகத்தில் இருக்கிற பேக்கிராசுக்கு தனிப்பட்ட ரீதியாக கடிதம் எழுத்தி இருக்கணும் என்னென்னா இந்த கோயிலை இருக்கிறதுக்கும் அதுக்கான சிலவினை தரும்படியும் மற்றும்படி இந்த கோயிலோடு சம்பந்தப்பட்டு இந்த கோயில் கட்டின அவளை வைக்க அவளை வேணும் காட்டுக்கிறேன். நாங்கள் இங்கே இருக்கிற மக்கள் அவளை வேணும் மன உளைச்சலோடையும் பயத்தோடையும் வாங்கிருக்கிற காரணம் என்னன்னு கேட்டால் அடுத்தபடியாக எங்கள்கிட்ட கோவிட் தான் இருக்கு. இந்த இங்கே இருக்கிற 150 குடும்பங்கள் அடுத்தபடியாக சீமத்தில் காணிகள் கோவிட் தான் தந்தனாங்க. இங்கே அவனுக்கு ஏற்கனவே போகும் ஒரு நிலப்பாடு ஏற்படும் அச்சங்கள் ஏற்படக்கூடிய இருக்கு. அதே மாதிரி விளையாட்டு மணியாரம் பொதுநோக்கு மண்டபம் பெரிய ஸ்கூல் எல்லாம் அதுக்கும் அனுமதி பத்திரமான இல்லை. இந்த சேர்த்துக்கு நடந்த மாதிரி அது எல்லாத்தையும் நாங்கள் திரும்ப வெறுக்க போறோம். உங்களெல்லாம் மரியாதை போகும்ன்ற அச்சத்தால் நாங்கள் இப்போ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் சம்பந்தப்பட்ட இடங்களையும் நாங்கள் நாடி இருக்கிறோம். எங்களுக்கு இதுக்கு சரியான தீர்வு தராத பட்சத்தில் எங்களுக்கான உரிமையப்படுறதுக்கு நாங்கள் வேறு வழிகளை கையாள வேண்டியது வேறுபன்றதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். காரணம் என்னென்னு கேட்டால் இதில் வந்து மைத்ரிபால சிறிசேனா வந்து முழுகுடியேற்றம் செய்த பகுதியாக ஜனாதிபதி அம்னா ஜனாதிபதியாக இருக்க அந்த டைமில் வந்து எங்களுக்கு ஒரு நிறைய வாக்குறுதிகள் வழங்கப்பட்டது. இங்கே வந்து ரூம் காமிச்சு தரலாம், பேங்க் வந்து குரம் தரலாம், மற்றது கிளினிக் வந்து குரம் தரலாம் அப்படின்னு சொல்லி நிறைய நாங்கள் அது இல்லாமல் இப்போ நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு உரிய வைக்கிறோம்னா இங்கே இருக்கிற மக்கள் கையெழுத்து கும்பிட்றதுக்கு ஒரு இந்து ஆலயம் ஒரு கிறிஸ்தவ ஆலயம் தான் தேர்தல் நாங்கள் எங்களோட வீட்டை பூர்த்தியாக கட்டிட்டாங்களோ இல்லை எங்களுக்கு ஒரு பெரிய தொழில் வாய்ப்பு தாங்கோ கோடிக்கணக்கான சொத்து தாங்கன்னு நாங்கள் கேட்கல. இந்த உரிமையை தனிவரும் தரக்கிறது தான் எல்லா அதிகாரிகளையும் கேட்கிறோம். இதில் வந்து இன்னொரு உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்து கடத்தல் சமூகத்தை சேர்த்தார்கள். எங்களுக்கு சமூக ரீதியான பிரச்சனையும் அடிக்கடி வந்து போய் கொண்டிருக்குது. அதனால பேரை குறிப்பிட விரும்பல பிரச்சனை என்னன்னு சொன்னா இந்த சமூகத்தை சேர்ந்தார்கள் இங்க வந்து இருக்கிறபடியா அருகாமையில் இருக்கிற சமூகத்தை சேர்ந்தார்கள் அரசியல்வாதிகளோட அரசியல்வாதி கூட சில மீட்டிங்கள்ல கூறப்பட்டிருக்காருடா தங்களுக்குரிய சுடையில பக்கத்தில் இருக்காத வேறியாக பயன்படுத்த போயிடும். இப்போ நாங்கள் இந்த வாழ்ந்த பூமியில் வேறியாக வந்து இருக்கிறோம்னு சொல்லி மீட்டிங்கில் கூட கழிச்ச காலங்கள் அதனால வந்து எங்களுக்கு அதுக்கு இன்னும் அனுமதியே தெரியல. நாங்கள் கூட மயிலம் சுடலையில் ஒன்றையும் வேறு வர சுடலையில் தான் தகனம் செய்கிறது. அதுக்குள்ள
தெரியாது
நாங்க சொல்லிடுன்ற மாதிரி அறிக்கை கொடுத்தீங்க. ரணில் ஜனாதிபதி இந்த வீடு திறப்பு எல்லாம் நடந்தது இல்லை, அப்ப எல்லாம் மந்திரம்தான் கழிஞ்சு அரசாங்க அதிபர்ல இருந்து சகல பேரும். அப்ப நான் தான் போய் மகே சேர்ந்தாக்க வந்திருந்தாரு ராணுவ தளபதி, அவர்கிட்ட போய் கேட்டேன் எங்களுக்கு இதெல்லாம் செய்யுதாங்க நன்றி, ஆனா இது எங்களுக்கு பெருசு இல்லை, எங்களுக்கு கோயில் கட்டா வேணும், வீடு கட்டினா வீடு இருந்து கோயில் இருந்தா தான் அங்க மனுஷன் வாழலாம், கட்டா நீங்க செய்ய இந்த இடம் தான் காட்டணும் காட்டி நாங்களும் ஹெல்ப் பண்றோம்னு சொன்னாலும் போய் நான் அரசாங்க மரியாதை. கோயில் எங்களுக்கு மண்டபம் தந்தவங்க விளையாட கிரவுண்ட் தந்தவங்க சகலம் தந்தவங்க கோயில் கட்டுறதுக்கு எதிர்ப்பு இருக்கா சார்? பள்ளிக்கூடத்துல நீங்க உங்களோட பிள்ளைகள் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் இருக்கா? சின்ன பள்ளிக்கூடம் இருக்கு. இதுல வந்து சாதியால சாதியம் இதுக்குள்ள இருக்கின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க, அப்படி என்றா எல்லாரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்த மக்களா அல்லது அதாவது பஞ்சம மக்கள் என்று சொல்லப்படுற பகுதிக்குள்ள இன்னொரு கேள்வி என்று இன்னொரு கேள்வி என்றைக்கு நீங்க சைவம் மண் நீங்களும் சொன்னீங்க, நீங்க சைவம் மண்ணுக்கு நீங்க சைவம் மண் சொன்னீங்க இந்த நீங்களும் சொன்னீங்க, அப்படி இருக்க நீங்கள் ஏன் வேத அந்த இருக்கு ஏற்கனவே இருந்து கொண்டிருக்க சைவ கோயிலுக்கு உங்களுக்கு போக இல்லாத படியா நீங்க இந்த வேத கோயில கும்பிடுறீங்களா? நீங்க நீங்க சொன்னீங்க அந்த கோயில் ஏற்கனவே இருக்கிற சைவ நீங்க இன்னொரு சைவ கோயிலும் கட்டுறதுக்கு நாம் ஒதுக்கின வேண்டி சொன்னீங்க, அது கட்டுப்பட்டதா இல்ல? அப்படி என்ன அந்த ஏற்கனவே இருக்க சைவ கோயில்ல நீங்க ஆரம்பிக்க சொன்னீங்க அந்த கோயில் இதுல தூக்கல அது இழுக்கல அது 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 என்ன காரணம் அதுக்கு அனுமதியே உங்களுக்கு இல்ல? இதுல வந்து இன்னொரு ரெண்டு விஷயம் இருக்கு, இங்க இருக்கிற கோயில் வச்சிருக்கிறார்கள் அந்த உரிமையை முதல் தர மாட்டாங்க. தனியார் கோயில் தனியார் கோயிலோ என்ன கோயில் பூச காலங்கள்ல திருவிழா காலங்கள்ல இப்ப 15 திருவிழான்னு சொன்னா அந்த கோயிலை சுத்தியும் அதே அந்த ஊர்ல இருந்தாங்க அதை பார்ப்பாங்க 15 திருவிழாவே செய்வாங்க, சாமி சுத்தி சுத்திர நன்மாவெல்லாம் சுத்துவாங்க, நாங்க போய் எங்களால் பிடிக்க அளவு தெய்வ நம்பிக்கை உள்ள நாங்கள வழிபட்டு போட்டு வரோம். அதுக்காகத்தான் நாங்கள் வைக்க முதல் வைக்க கோரிக்கை என்னண்டா அந்த ஜன்மையில இருந்த அரசாங்கத்துக்குமா இல்ல சார் அதிகாரிகளுக்கும் முழுமையா அழுத்தமா வைக்க கோரிக்கை எங்களுக்கான வழிபடுறதுக்குரிய தேவாலயமும் கோயிலும் தேவை என்றதான் நாங்கள் வைச்ச முழுமையான கோயிலுக்கு நிலம்புரி நிலையத்தில் இருக்கு. இதுல வந்து மனச்சாட்சியோட சொல்லணும் சொன்னா அந்தந்த அதிகாரிகள் போய் சொல்லாம நாங்கள் வந்து கஷ்டப்பட்ட ஆக்கள் தான் அடிப்படையில கஷ்டம் தான் அது வேற விஷயம், நாங்கள் பேச்சொல்லையும் மனுஷரையும் நம்புறாங்க அவையில நாங்கள் நிறைய நம்பினாங்க. அதுல பேரை குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னா ஸ்ரீமான் சார் வந்து அந்த காலகட்டங்கள்ல வந்து டிஎஸ்ஆர் இருந்தவர், மற்றது முரளி சார் வந்து மேலதிக அரசாங்க அதிபராக இருந்தவர், அதே டைம்ல இங்க வந்து ராணுவ தளபதியா இருந்த மகே சேனநாயக்கா அவரோட உடன்பட்டு 100 வீதம் வேலை செய்த நாதன் சார்னு சொல்லி சொல்றோம் நாங்கள். அவங்களுக்கு எல்லாம் உண்மையில நாங்கள் வச்ச போறீங்க தெரியும் அவர் போகிறீங்க, ஆனா எங்களுக்காகவும் உங்களை குடியேற்ற செய்யறதுக்கு ஸ்ரீமோகன் சார் வந்து 100 வீதம் கஷ்டப்பட்டவர், கணக்க எதிர்ப்பில எங்களை கொண்டு இங்க குடியேற்றம் செய்தவர், அவருக்கு நாங்கள் எல்லாருக்கும் சம்பந்தப்பட்ட ஆக்களுக்கு கடிதம் முழுமையாக கொடுத்திருக்கிறோம்.
உண்மையில நாங்க ஒரு மனுஷர், நானுங்களுக்கு ஒரு உரிமை தேவதான், உங்களுக்கு ஒரு சிறுச்சி ஒன்று தேவதான், ஒரு செல்வ கோயில் ஒன்று தேவதான் என்றதை புரிஞ்சு கொண்டு நாங்களும் ஒரு மனுஷர் என்று அதை நினைச்சு சொன்னா எங்களுக்கு இதுக்கான ஆவணங்களை தேடித்தர உரிமையும் செயற்பாடும் அவர்களுக்கு இருக்கு. இருந்து அதை செய்தது நாம தொடர்ச்சியாக அவர்களுக்கு நாங்கள் நன்றிக்கடப்பட்டார்களா இருப்போம். அது இல்லாத பட்சத்தில் நாங்கள் ஏற்கனவே கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறோம். என்னென்ன உங்களுக்கான வழிமுறையை நாங்கள் பிறகு சட்டத்தை மொழி தேட வேண்டியது இருக்கும். நாங்கள் அதை எதிர்பார்க்கவும் இல்லை, விரும்பவும் இல்லை. உங்களுக்கான சரியான இந்த ஆவணங்கள் கிடைக்கணும் என்றதான் எங்களோட மக்கள்கிட்ட. சார், இந்த கோயில் கட்ட தவணுன்னு உலக காலம் இல்லாதாக்கள் கொண்டு வந்து முழுக்க மதவாதிகளை உள்ள விடப்படாதீர்கள் நோட்டு சொல்லணும். முதல் கஷ்டப்பட்டோம் தண்ணி இல்லாம, இந்த வைரர் கோயில தண்ணி எடுத்து தீவித்து இந்த வீடு எல்லாம் கட்டணும், தோட்டங்கள் செய்தோம். மதவாதிகளும் நாங்கள் வந்து இந்த கோயில் வந்து கட்டினா எங்களுக்கு இல்ல என்ன பிரச்சனை இல்ல. நாங்கள் ஒரு கோயில்ல ஒரு அஞ்சடி பத்தடி மாதிரி கட்டலாம், பதினஞ்சடி மாதிரி கட்டியாங்க. கட்டி போட்டு எங்களை போட்டு அமைச்சி போட்டு நீங்க சுதந்திரம் வாழ்றீங்க, நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். எங்களுக்கு மாற விழுந்தாரு நாங்க என்ன போறது மதில் கட்டினோட உயர்த்தி கட்டினது என்னது கண்டு யோசிக்கிறேன். சரியான ஒரு இந்து சைவக்காரன் இந்த சிவன் கட்டினதுக்கு பிறகு நாங்கள் நல்ல சந்தோஷமா எல்லாரும் இருக்கிறோம். இதுக்கு அதுக்கு முதல் அடி வர்றது குத்துப்படுறது அப்படி அப்படி சில சில பிரச்சனைகள் இருந்தது. இந்த மாதாண்டு நாங்கள் கட்டினதுக்கு பிறகு நாங்களும் சைவமாக இருந்து கொண்டு நாங்களும் வந்து வழி வரணும். ஆனால் நாங்கள் சைவமாக இருந்து கொண்டு உங்களுக்கு சரியான உரிமை இல்லை. மாவட்டம் நந்தசாமி கோயிலில் போய் நல்லபடியாக ஒரு பூஜை செய்யறதுக்கு சரியான உரிமை இல்லை. சும்மா பூஜை செய்யலாம், ஆனால் எங்களுக்கு ஒரு உறுத்து இல்லை. அதே போல் பக்கத்தில் இருக்கிற ஒரு சைவ கோயில், அந்த கோயிலையும் எங்களுக்கு சரியான ஒரு உறுத்து இல்ல, ஒரு பூஜை இல்ல. அந்த கோயிலுக்கு பேர் என்ன? பைரவர் கோயில். பைரவர் பைரவர் கோயில் அந்த கோயில பதினஞ்சு அடி மதர் உயர்த்தி கட்டிருக்கிறாங்க. நல்லிணக்காபுரம் ஆக்கள் பார்க்க கூடாது, கலைக்க கூடாது. சாதாரணமா ஒரு கோயில ஆறு அடி ஏழு அடி தான் கட்டுவாங்க. ஏன்னா அங்கால நிக்கிறாங்களா இங்கால தெரியணும், இங்கால நிக்கிறாங்களா அங்கால தெரியணும். ஆனா இது பதினஞ்சு அடி உயரத்துக்கு நல்லிணக்காபுரம் இடத்தை மாத்திரம் கவர் பண்ணி கட்டிருக்கிறாங்க. ரோட்டு கரையில கட்டிடு மக்களுடைய வாடையே படக்கூடாது இந்த குடியிருப்பு வந்து முதல் ஆக்கள் இருக்கே இல்ல, உங்களை இடித்தான் இந்த குடியிருப்பு வந்தது. அரசாங்கத்தால் 30 வருஷமா மல்லாம் போனப்புல மூவாமில அகதிகளா வாழ்ந்தாங்க. அங்கேயே கஷ்டப்பட்டு பல துன்பங்களுக்கு அடிமையாக்கப்பட்டு தான் வாழ்ந்தாங்க. ஊழல் குளிச்சேன அதுக்கு பிறகு மைத்ரிபால சிறிசேனா வீடு அமைச்சு தாரம் அப்படின்னு சொல்லி இங்க உணர்ந்து இருத்திட்டு மைத்ரிபால சிறிசேனா அமைச்சர் மரவிலேயே சொன்னவர், நீங்க கும்பிடுறதுக்கு ஒரு ஆலயம் அமைச்சு தாரம், நிகசரி அமைச்சு தாரம், கிரவுண்ட் ரெண்டு இருக்கு, வீடு அமைச்சு தாரம், வந்திருங்கன்னு சொல்லி சொன்னவர் சொல்லி அதுக்கப்புறம் அமைச்சு தந்து நாங்கள் ஒரு 2-3 வருஷமா இருந்த நாங்கள் எங்களுக்கு சரியான ஒரு சந்தோஷம், சரியான ஒரு இது இல்லை. இந்த கோயில் இப்ப நாங்கள் கட்டினமோ அண்டையில இருந்தா நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். இந்த கோயில் கட்டினதும் கூட இன்னொன்று ஆக்கள் எல்லாரும் சேர்ந்து வேலைக்கு போய் வந்து 10-12 மணி வரையும் ஒரு நாளைக்கு அத்திவாரம் கட்டி, ஒரு நாளைக்கு குளம் போட்டு, ஒரு நாளைக்கு பூச்சி வேலை செய்து நிறைய கஷ்டப்பட்டு நிறைய துன்பப்பட்டு தான் இந்த கோயிலை நாங்கள் கட்டினாங்கள். கட்டினதுக்கு பிறகு நாங்கள் நல்ல சந்தோஷமா இருக்கோம். கோயில் கட்டேக்க ஒரு வீட்டுக்காரர் 10 பேர் 20 பேர் வேலை செய்ய தங்கடை செய்ய தாங்கள ஒரு சாப்பாடை கொடுக்குற மாதிரி அப்படி செய்ய ஒரு நைட்ல பகல்ல ஒரு சாப்பாடு கொடுத்து சைவம் வேணும் இல்லாம சீமையில இருக்க வரையே நாங்க சைவ கோயிலுக்கு போயிட கோயிலுக்கு போய் நாங்க யோசிப்போம். எங்களை உள்ள விடுறாங்களோ போய் நிக்கலாங்களோ. நான் இங்க எங்களுக்கு கோயில் அமைச்சேன். நாங்கள் வந்து சைவ கோயில் இல்ல, வேற கோயில் இல்ல,
ரெண்டு பக்கத்துக்கும் எங்கள் சைவ மக்கள் வீர மக்களுக்கு ஒரே மாதிரி நிகழ்ச்சியாக காட்டினாங்க. ஒரே மாதிரி தான் கும்பிட்றோம். ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் பூசைக்கு வரைக்கும் வேடத்தை நாங்கள் வேத கோயிலுக்கு போகிறோம். வேடத்தை போயிட எங்களை ஒரு கதையும் கேட்கறீங்க இல்லையா? நாங்கள் இருந்து பூசை முடிய வரோம். அதே மாதிரி இங்கே வந்து சைவம் வேதம் பண்ணிலாம் நாங்கள் வந்து எல்லாம் செய்வோம். பெருநாள் வந்தாலும் எல்லாரும் சேர்ந்து செய்வோம். எல்லாரும் நாங்கள் ஒளிவிழா செய்ய கூட சைவம் வேதம் பண்ணி ஒரு உதவாடும் இல்லை. எங்களோட எங்களுக்கு வந்த பங்கு தந்தே வந்துட்டாங்க. எல்லா ஒத்துழைப்பும் இந்த ஒரு மாற்றம் இல்லாத நாங்கள் செய்கிறோம். எத்தனையாம் ஆண்டு இந்த கோயில் கட்ட தொடங்கினீங்க? வழிபாடு ரோமன் கத்தோலிக் இதுல பதிவு செய்யப்பட்டிருக்க சராசரி 70 பின்பற்றதுக்கான உரிமை இருக்காரு. அப்ப நீங்கள் விரும்பி வந்து எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் யாரும் தடுக்கலாம். அப்ப நீங்க 180 மக்கள் இருந்துட்டு ஒவ்வொரு ஞாயிறு நீங்க வழிபாடு நடத்துறது. ஆனா இதை நீ முறையற்ற விதத்துல கட்டப்பட்டதா சொல்லி அதை நீங்க சொல்றீங்க. இந்த பிரதேச மக்களோட வாடகையே படக்கூடாது. அங்க சாதியம் தானே இருக்கு. கட்டுறதால எங்களுக்கு மனசு இன்னும் பாதிக்கப்படுது. இதுல என்ன விசேஷம் சைவ கோயில் எதுவுமே கிழக்கு வாசலா தான் இருக்கு. கிழக்கு வாசல்ல தான் அந்த வாசல் இங்க கிழக்கு எங்களுக்கு கிழக்கு வாசலே கட்டி போடுறாங்க. அப்படியா? கிழக்கு வாசல் கோயில சுத்தமாதான் மறைச்சு கட்டி இங்க பக்கத்து வாசல திறந்து விட்டுருக்கு. சொல்றதால எங்களுக்கு ஒரு மனவேதனையும் தொடர்ந்து கட்டி பராமரிக்கிறதுக்கு அனுமதி ஞாயிற்றுக்கிழமையில சந்தோஷமா எல்லாம் ஒன்று கூடி நல்ல மாதிரி கதைச்சு பேசி எங்களை ஒற்றுமையை பலப்படுத்தும். அதுக்காக தான் எங்களுக்கு கோயில் வேணும். எங்களுக்கு நர்சரி கூட கட்டி தந்துருக்காங்க. அந்த நர்சரி கூட ஒரு போமிட்டோ அதோ எதுவும் ஒன்றும் இல்லை. கிரவுண்ட் இருக்கு, கிரவுண்டு கூட போமிட்டோ அதோ எதுவும் ஒன்றும் இல்லை. நர்சரி ஊழியர்களால எல்லாம் மொழி சின்ன பிள்ளைகள் படிக்கலாம் நிலைமையில கதிரை கொண்டாந்து இங்க வச்சுதான் நாங்க படிப்பிக்கிறோம். அங்க வேற கதிரை அடிக்கிறோம். அந்த கதிரை கொண்டாந்து இங்க வச்சு நாங்க படிப்பிக்க
சரி, இதுவரை அந்த மக்களின் ஆதங்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவே மீண்டும் ஒரு களை எடுத்தல், அந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவை பெற்றுக் கொடுங்கள். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், பிரதேச சபைகள், அதை குடியமர்த்தின மைத்திரி ஜனாதிபதியாக இருந்தால் அரசாங்கத்துக்கு வந்த பொறுப்பு இருக்கு. அரசாங்க அதிபர் எல்லோரும் தலையிட்டு அந்த மக்களுக்கான ஒரு நியாயமான தீர்வை வழங்குவீர்கள் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மீண்டும் ஒரு களை எடுத்தலில் நான் உங்களை சந்திப்பேன்.